எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 SDBI கட்சியின் மாவட்ட செயற்குழு புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது SDBI கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அகமது நவவி மாநில செயற்குழு உறுப்பினர் சுல்ஃபிகர் அலி தலைமையில் நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி கட்டமைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கட்சி வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை மாநகர் மாவட்டமாகவும் அம்பை நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை புறநகர் மாவட்டமாகவும் பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை மாநகர் மாவட்ட தலைவராக SSA கணி மாவட்ட துணைத் தலைவர்களாக சாகுல் ஹமீது உஸ்மானி சையது அகமது சலஃபி மாவட்ட பொதுச் செயலாளராக ஹயாத் முகமது மாவட்ட செயலாளர்களாக பேட்டை முஸ்தபா பர்கிட் அலாவுதீன் மாவட்ட பொருளாளராக வழக்கறிஞர் ஆரிஃப் பாஷா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களாக மின்னதுல்லா பேட்டை காசிம் அரண்மனை முபாரக் அலி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதேபோல் புறநகர் மாவட்ட தலைவராக கோட்டூர் MK பீர்மஸ்தான் மாவட்ட துணைத் தலைவராக முல்லை ஷேக் மஜித் மாவட்ட பொதுச் செயலாளராக கலந்தை மீராஷா மாவட்ட செயலாளராக கல்லிடை சுலைமான் மாவட்ட பொருளாளராக துலுவை ஒயிஸ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களாக வழக்கறிஞர் ஷஃபி பால் மைதீன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இன்று நெல்லை மாவட்டத்தினுடைய செயற்குழு நடத்தப்பட்டது அதில் நெல்லை மாவட்டத்தை 2 மாவட்ட நிர்வாகமாக பிரிக்க வேண்டும் பிரித்து நிர்வாக கட்டமைப்பையும் கட்சியினுடைய வளர்ச்சியையும் மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 2 புதிய மாவட்டங்களாக இன்றைய தினம் SDPI கட்சியினுடைய மாநில தலைமை அறிவித்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே நெல்லை மாநகர் மாவட்டம் என்றும் நெல்லை புறநகர் மாவட்டம் என்றும் நாங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை நெல்லை மாவட்டத்திலே பிரித்திருக்கின்றோம் நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய புதிய மாவட்ட தலைவராக சகோதரர் கனி அவர்களும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக சகோதரர் ஹயாத் முகமது அவர்களும் மாவட்டத்தினுடைய செயலாளராக பேட்டை முஸ்தபா அவர்களும் பர்கிட் அலாவுதீன் அவர்களும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக சாவுல் ஹமீது உஸ்மானி அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளராக ஆரிஃப் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நெல்லை புறநகர் மாவட்டத்தினுடைய புதிய மாவட்ட தலைவராக சகோதரர் கோட்டூர் பீர்மஸ்தான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக கலந்தை மீரா சாஹிப் அவர்களும் மாவட்ட செயலாளராக கல்லிடை சுலைமான் அவர்களும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக முல்லை மஜீத் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளராக உவைஸ் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்வு செய்யப்பட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாநிலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு எங்களுடைய இந்த புதிய தேர்வு செய்யப்பட்ட இந்த நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட சிறுபான்மை மக்கள் மற்றும் அனைத்து மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் முன்னின்று அவர்களுடைய நீதிக்காக அவர்கள் களமாடுவார்கள் அவர்கள் களமாட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே பொதுமக்கள் அனைவரும் அது கட்சியினுடைய உறுப்பினர்கள் செயல் வீரர்கள் நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகத்திற்கு ஒரு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் நிறைவேற்றித்தர தயாராக இருக்கிறோம் என்ற
கோரிக்கை இந்த உத்தரவாதத்தையும் இங்கே நாங்கள் முன்மொழிகிறோம். எஸ்டிபிஐ கட்சி மாநில செயலாளர் அகமது நவவி கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் எல்லா சட்டங்களும் முதல்ல இதை தான் வந்து சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் பொருளா பண மதிப்பிழப்பு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் கருப்பு பணத்தை மீட்டுருன்னாங்க. ரெண்டும் நடக்கலை. கடைசியில் அவளுடைய நோக்கம் என்னது, அப்போவும் இதே யாரெல்லாம் ஆதரித்து பேசினார்களோ அவர்களே வந்து என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி பின்வாங்கி நிற்கக்கூடிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போதும் இதை தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ இதை வந்து ஆதரித்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து மத்திய அரசை அண்டி பிழைக்கக்கூடியவர்கள், மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்கள். அப்படி தான் நாங்கள் வந்து இதில் குற்றஞ்சாட்ட முடியும். அதனால் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் லாபங்களுக்காக மக்கள் நலனின் அல்லாமல் அவங்க வந்து இதை எதிர்க்கலை அப்படிங்கிறத நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம்.